உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் எதுக்கு பயந்தேனோ அதுவே நடந்துருச்சு. இந்த வீட்டுல லேடிஸ்ல எனக்கு எதிரியா? என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில தீ வச்சுட்டு போனா இப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வைக்க போறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மோகன், உன்னோட எதிரி வீட்டுல தானே தீ பிடிக்கணும். ஐயோ கடவுளே, மோகன் அந்த விக்க பாத்துட்டானா நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே சுத்தமா வேஸ்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? நம்ம எதிரி வீடாவே இருந்தாலும் தீ பிடிக்க கூடாது, ஏன்னா வீடு வீடு தான், நெருப்பு நெருப்பு தான். ஆமா, கார்டன்ல வந்து எதுக்கு நீங்க பான்ஃபயர் பண்றீங்க? இங்க தேவையில்லாத குப்பை எல்லாம் நிறைய இருந்துச்சா, அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து எரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் யோசிச்சிருக்கீங்க. அம்மா தோட்டக்காரங்க போனா இதுக்கு தோட்டக்காரன் தான் வரணுமா? நான் செய்யக்கூடாதா? நான் இந்த வீட்டுல சும்மா தனப்பா இருக்கேன், நானும் ஏதாவது வேலை செய்யணும் இல்ல? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீங்க உங்க வேலையை மத்தவங்கள தான் செய்ய வைப்பீங்க. எங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு, என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? அது சோம்பேறி. எதுக்கு சோம்பேறி கூப்பிடுறாரு? அது ஏதாவது காரணம் இருக்கும்ல? அது அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அப்படியா? அதனால அன்பா கூப்பிடுவாரு. அன்பா எப்படி வேணா கூப்பிடலாம். ஆமா இல்ல, முதல்ல இதானேங்க நெருப்பு பரவிட போகுது. நானே அணைக்கிறேன் மோகன். தம்பி நான் பாத்துக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம்? இந்த நெருப்ப பரவ விடாம நான் அணைக்கிறப்பா, நீ போ. நானே அணைக்கிறேன். மோகன் நீ வந்துட்டியா? என் கூட வா. எங்க உள்ளதா? நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காக. வாமாப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது, போ போ. பைப் அங்க இருக்கு, எடுத்து அணைச்சிருங்க. இதோ இப்ப அணைச்சிடுறப்பா. அடாண்டவா, நல்ல வேலை தப்பிச்சே. அம்மா மோகன் வந்தாச்சு, போலாமா ஷாப்பிங்க்கு? போலாம். ஷாப்பிங் எதுக்கு? முதல்ல ராதா மாப்பிளைக்கு ஓகேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு போலாம். ஷாப்பிங் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன அவ்வளவு அவசரம்? ராதாவுக்கு இல்ல மோகன், எனக்கு. உனக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கு, நமக்கு கல்யாணம் இருக்கு. ஓ ஆமா, அது நான் ராதா கூட இருந்தல, அதான். இப்பெல்லாம் உனக்கு எல்லா இடத்துலயும் ராதா மட்டும்தான் தெரியறாள். உன் மனசு எப்போ ராதாவியத சுத்தி சுத்தி வருது. என்ன அவ அப்படி இருக்கா? ஏன்னா அவ கூட இருக்கும் போது எதுவும் கேட்காது, யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்ப எப்படின்னு உனக்கே தெரியும்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.